ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் பூதநாதாய வித்மகி பவநந்தனாய திமகி தன்னோ சாஸ்திர பிரசோதியாத். மீனாட்சி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய கோச்சார் அடிப்படையில் ராசி பலன்களையும் நட்சத்திர சந்திராஷ்டம பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்ப்போம். இன்று 9/3/2020 திங்கள் கிழமை, தமிழ் விகாரி வருடம், மாசி மாதம், 26ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் அதிகாலை 6:26. லக்னம் கும்பம், இருப்பு நாழிகை 0, வினாழிகை 47. இன்றைய யோகம் மரண யோகம். இன்றைய திதி இன்றைய அதிகாலை 2:08 வரை சதுர்தசி, பின்பு பௌர்ணமி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:31 வரை மகம், பின்பு பூரம். இன்றைய சந்திராஷ்டமம் திருவோணம், பின்பு அவிட்டம். இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, குளிகை காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 6:00 முதல் 7 வரை, பகல் 12:00 முதல் 2 வரை, இரவு 6:00 முதல் 9 வரை, 10:00 முதல் 11 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய கிரக நிலைகள்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, சிம்மத்தில் சந்திரன், தனுசில் கேது பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான், மகரத்தில் புதன், கும்பத்தில் சூரியன். இன்றைய விசேஷங்கள்: திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் தெப்போற்சவம், திருமோகூர் ஸ்ரீ காலமேக பெருமாள் யானை மலைக்கு எழுந்தருளி சம்ஹார லீலை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, இன்று சாந்தமாக இருந்து சாதிக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. மேஷ ராசியிலேயே சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது, ராசிக்கு 5ஆம் வீட்டில் சூரியன் மனையில் சந்திர பகவான் பயணமாவது, சௌரிய பகவான் வந்து கும்பத்தில் சனீஸ்வர பகவான் மனையில் பயணமாவது, இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு பல்வேறு விதத்தில் லாபத்தை தரக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. நட்பால் சாதிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய நாளாக இருக்கிறது. வீடு மண்மனை யோகம் அமையக்கூடிய நாளாகும். பல்வேறு விஷயங்களில் நல்ல ஒரு சாதனை சாதிக்கக்கூடிய நாளாகும். நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகளாக நிறைவேறக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் பல்வேறு சிக்கல் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. ஏன்னா சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் மனையில் பயணமாவது, உங்கள் சூரிய பகவான் என்ன பண்ணுறாருனா சனி மனையில் பயணமாவது, சனீஸ்வர பகவான் குரு மனையில், சனி பகவான் குரு பகவான், செவ்வாய் பகவான் கேது பகவான் இவர்களோடு சேர்ந்து பயணமாவது பல்வேறு லாபங்களை தந்தாலும் சில சிக்கல்களையும் சில மன வருத்தங்களையும் சுப விரயத்தையும் சிலர்கிட்ட ஏமாறக்கூடிய போக்கையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் இன்றைய நாளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க. பண விஷயத்தில் நீங்கள் வந்து பர்சை தொலைச்சிட்ற மாதிரியோ அதேமாரி பண விஷயத்தில் கண்மூடித்தனமாக ஏமாந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு லாபம் அடையக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அருள்பாலிக்கூடிய சிக்கல் சிங்கார வேளர் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது சிக்கல் சிங்கார வேளர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது மிகப்பெரிய சிறப்பு. 4ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் கும்பத்தில் பயணமாவது, இது எல்லாம் சேர்ந்து தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம், பெரிய ஆட்களுடைய நட்பு, வியாபார விஷயமாக வெளியூர் பயணம், வியாபாரத்தில் திடீர் லாபம் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் குடும்ப உறவால் பல்வேறு சிக்கல் அடைவதற்கும், குடும்ப உறவில் சின்ன சின்னதாக மன வருத்தம் ஏற்படுவதற்கும், சகோதர வழி உறவுல சிக்கல் வருவதற்கும், மூத்த சகோதரன் சகோதரி வழி உறவுல சிக்கல் வருவதற்கும், தந்தை வழி உறவில் சிக்கல் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் பழைய துன்பம் இனி இல்லை. இப்ப இருக்கிற காலம் நல்ல காலமாக தான் இருக்கு. வரும் காலம் மிக மிக சிறப்பான காலமாக இருக்கும். வருங்காலத்திற்காக முன்னேறி போங்க. இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. சின்ன சின்ன சங்கடங்களே இருந்தாலும் லாபகரமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் நீங்க என்ன பண்ணணும்னா, கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருதமலை முருகன் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மருதமலை முருகன் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும்.
மிதுன ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மிதுன ராசிக்கு ராசியிலே ராகு பகவான் பயணமாவது, ராசிக்கு 11 இடத்துல சுக்கிர பகவான் பயணமாவது. 11 இடத்துல அதிபதியானப்பட்டவர் என்ன பண்றார் அப்படின்னா 7 இடத்துல சப்தமஸ்தானத்துல பயணமாவது. இது எல்லாம் சேர்ந்து மறைமுக எதிரிகள் விலகுவார்கள், போக்குவரத்தில் இருந்த இடையூறுகள்லாம் விலகும். குரு பகவான் சாதகமாக இருக்கிறார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக ஆடை ஆபரணம் வாங்குவது, வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வது, வெளியூர் பயணத்தால் லாபம் அனுபவிப்பது, புதிய வாகனம் வாங்குவது, புதிதாக நட்பு ஏற்படுவது, இந்த மாதிரி சிறப்பான காலமாக இருக்கிறது. இன்றைய நாள் ஒரு சிறப்பான காலமாகவே இருந்தாலும் ராசிக்கு 3 இடத்துல சூரிய பகவான் பயணமாகறதால அரசாங்கத்தால் சின்ன சின்ன இடையூறுகள் வருவதற்கும், இளைய வழி சகோதரர்களால் சின்ன சின்னதாக சங்கட்டம் வருவதற்கும், மன வருத்தம் ஏற்படுவதற்கும், குடுக்கல் வாங்கல சின்ன சின்னதாக பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மையோடு நடந்து கொள்ளும் போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் வேளாங்கண்ணியில் அருள்பாலிக்கக்கூடிய வேளாங்கண்ணி அம்மனை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகும். வேளாங்கண்ணி அம்மன் அருளால் அனைத்து சுகங்களும் காணும் நாளாகும், உங்களுக்கு அமையும். கடக ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கடக ராசிக்கு 2 இடத்துல சந்திர பகவான் பயணமாவது மிகப்பெரிய சிறப்பு, அளப்பரிய செல்வாக்கு. அதே சமயத்தில் வரும் காலம்தான் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் வந்து சின்ன சின்ன போராட்டம் ஏற்படக்கூடிய நாளாகும். நீண்ட நாட்களாக நடைபெறக்கூடிய விஷயங்கள் இப்போ தான் தொடங்க ஆரம்பிச்சது, தொடங்கும் போதே ஒரு தடை ஏற்படுது அப்படின்னு நினைக்கக்கூடிய நாளாகும். அதுமாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் உடல்நல பாதிப்பு ஏற்படக்கூடிய நாளாகும். வியாபார விஷயமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்ளலான்றதுல தடை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்றைய நாள் ஒரு தடை ஏற்படக்கூடிய நாளாகவே இருந்தாலும் பல்வேறு விஷயங்களில் வருங்காலத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுது, அதுக்கான முன்னோட்டமான நாளாக இருக்கிறது. தடைகளை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, தடைகள் என்பது வரதான் செய்யும். ஆனால் தடைகளெல்லாம் தாண்டி யார் ஒருவர் ஓடி வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே சாதனையாளர்கள் ஆகிறார்கள். அதனால் வந்து உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தடைகளை போட்டியில் தாண்டி தாண்டி ஓடுற மாதிரி ஓடினா தான் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இந்த நல்ல நாளில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க, எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுங்க. திட்டமிட்டு செயல்படும் போது கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். இந்த நல்ல நாளில் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு போய் அங்க இருக்கிற அம்பாளுக்கு ஒரு 6 நெய்தீபம் போட்டுட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சிறப்பான நாளாகும், வளமான நாளாகும், வருங்கால வாழ்வுக்கு வித்திடும் நாளாகும், உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. சிம்ம ராசிக்கு ராசியிலேயே சந்திர பகவான் பயணமானாலும் இன்றைய கோச்சார அடிப்படையில் இருக்கிற கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால பல்வேறு இன்னல்கள் ஏற்பட்டாலும் இன்னல்கள்லாம் மீறி சாதிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. மனைவி வழி உறவாடு இருந்த சிக்கல்கள்லாம் தீரும், வீடு மண்மனை யோகம் அமையும், வெளிநாடு பயணம் மேற்கொள்ளலாம், வெளியூர் பயணத்தால் லாபகரமான ஒரு சூழல் நிலவும். அதுமாதிரி வியாபார விஷயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாபம் ஏற்படுவதற்கு, நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த பொருள் கூட விற்று தீரக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் சந்தோஷத்தை முழுமையாக பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் தான் வரும். ஏன்னா சந்தோஷம் என்பது உங்களுக்கு வந்து ஏற்படும் போதே பொறாமை ஏற்பட்டுரும். சிம்ம ராசிக்காரர்கள் பொறாமைப்பட வாழக்கூடியவர்கள், அவர்களுக்கு இப்போ காலம் நல்லா இருக்குது. ஆனால் பொறாமை ஏற்படுறதால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்வேறு இடையூறுகள் வரும். இன்னொன்று சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கும் நட்பால் முறிவு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மையோடு நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாளில் வந்து கோச்சார அடிப்படையில் உங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்கிறதால ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும், புதிதாக ஒப்பந்தம் போடணும், புதிதாக வந்து நிறுவனம் ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. அதற்கான விண்ணப்பங்களை போடும்போது கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஒரு சிறந்த நிறுவனம், சிறந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். நீண்ட ஆசைகள்லாம் இப்போ நிறைவேற போகுது. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணுனா மேல்மலையனூரில் அருள் பாலிக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அங்காள பரமேஸ்வரி அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கன்னி ராசிக்கு 12 இடத்துல சந்திர பகவான் பிரயஸ்தானத்தில் பயணமானாலும் ஒரு லாபகரமான போக்கு தான் இன்றைய நாளில் நிலவும். நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும். அதே சமயத்தில் அந்த ஆசைகள் நிறைவேற்றிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தடைகள் ஏற்படும். தந்தை வழி உறவால் சின்ன சின்னதாக பிரச்சனை வருவதற்கும் விரய செலவு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீண்ட தூர பயணம் போகிற மாதிரி சில சூழல் உருவாகும், பயணத்தால் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்து
காத்து கொண்டிருக்கிற மணமகன் மணமகளுக்கு கண்டிப்பாக திருமண பேச்சுவார்த்தை கைகூடுவதற்கும் வெளிநாட்டுக்காக படிப்பு விஷயமாக பயணம் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பல்வேறு இடையூறுகள் இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மையோடு நடந்து கொள்ளுங்க. அதுமாரி நீண்ட நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்களில் ஈடுபட்டிருந்த பிரச்சனைகள்லாம் இப்போ தீர்வதற்கும் பங்காளி வழி உறவில் இருந்த சிக்கல்கள்லாம் தீர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு முறை திருப்பதியும் திருத்தணியும் சேர்ந்து போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் வருவதற்கு அந்த ஏற்றத்தின் மூலமாக பலமான வாழ்வு அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நல்ல நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். போக்குவரத்தில் போகும்போது பார்த்து போங்க. இன்றைய நாள் திருப்பதி ஏழுமலையான அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. துலா ராசிக்கு 11 இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணமாவது ஒரு பெரிய சிறப்பு. லாபஸ்தானாதிபதி வந்து சனிமனை ஏறி பயணமாவது அது ஒரு சிறப்பு. எல்லா சிறப்பும் சேர்ந்து நீண்ட நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளிகளால் இருந்த பிரச்சனைகள்லாம் முதலாளிகளுக்கு தீரும். தொழிலாளிகளுக்கு ஒரு லாபகரமான நாளாக இருக்கும். நீண்ட நாட்களாக வேலைக்காக விண்ணப்பம் செய்து காத்திருந்தவங்களுக்கு இப்போ வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு, புதிய தொழில் நிறுவனம் ஆரம்பிப்பதற்கு, புதிதாக கடை வைப்பதற்கு, புதிதாக வாகனம் வாங்குவதற்கு, திருமணம் செய்து கொள்வதற்கு இதுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு வாய்ப்பே இருந்தாலும் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடையூறுகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மையோடு நடந்து கொள்ளுங்க. அதுமாரி மணமகன் தேவை, மணமகள் தேவை, அந்த மாதிரி வந்து திருமண வாழ்க்கைக்காக தயாராகவர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு தடையான நாளாக இருக்கிறதால இன்றைய நாளில் வந்து இந்த திருமண பேச்சுவார்த்தையை பற்றி தொடங்காதீங்க. அதே மாதிரி துலா ராசியில் காதல் வயப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சிக்கலான நாளாக தான் இருக்கிறது. ரொம்ப எச்சரிக்கை மனப்பான்மையோடு நடந்து கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணால், சோழிங்கநல்லூரில் அருள் பாலிக்கக்கூடிய நரசிம்மர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது நரசிம்மர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சக ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. விருச்சக ராசிக்கு குரு சாதகமாக இருக்கிறார். அதே சமயத்தில் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் தொல்லை, தொழில் நிறுவனத்தால் தொல்லை, அதேமாதிரி தொழிலில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் ஏற்படுவதற்கு, புதிதாக வேறு தொழில் தொடங்குவதற்கு, அடுத்தவிட்டு அடிமையாக வேலை செஞ்சலாம் போதும், நாமளே ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம்லாம் மேலோங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை எண்ணங்கள் மேலோங்கினாலும் பல்வேறு தடைகளை பாம்பு கிரகமான கேது பகவான் உங்களுக்கு தனக்காரகனாக இரண்டாம் இடத்துல உட்காந்துட்டு பல்வேறு இடையூறுகளை தந்து கொண்டிருக்கிறார். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு கிரக பெயர்ச்சிக்கு பிறகு பல்வேறு மாற்றங்களை தரும். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்பசாந்தி செய்து கொள்ளுங்க. அதுமாரி சர்ப சம்பந்தமான கோயிலுக்கு போங்க, நாகம்மனை வழிபடுங்க, சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போங்க. இந்த மாதிரி அம்மன் வழிபாடு செய்து கொள்ளும் போது பல்வேறு தடைகளை உடைத்து மிகப்பெரிய வெற்றி காண முடியும். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தனக்காரகனாக யோகத்தை தரக்கூடிய இடத்துல கேது பகவான் பயணமாகி பல்வேறு தடைகளையும் தந்துட்டு இருக்கிறார் இல்லையா. இந்த நேரத்தில் வாய்ப்பு உள்ளவர்கள் யாரோட வாழ்க்கையெல்லாம் குரு பகவான் முழுமையான பலனை தரல அப்படின்னு உணர்றீங்களோ அவங்களாம் பிள்ளையார்பட்டி போய் விபூதி அபிஷேகம் செய்து விநாயகரை வழிபடும் போது கற்பக விநாயகர் அருளால் அனைத்து வளமையும் கிடைக்கும். இன்றைய நாளும் சிறப்பாக இருக்கும். கற்பக விநாயகர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது கற்பக விநாயகர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. தனுசு ராசிக்கு 5 அதிபதி தனுசு ராசியிலேயே பயணமாவது மிகப்பெரிய சிறப்பு. அதே சமயத்தில் 5 அதிபதி வீட்டில் சுக்கர பகவான் பயணமாவதால் வாழ்க்கை துணையோடு போராட்டம் ஏற்படுவதற்கும், வாழ்க்கை துணையோடு ஒத்த கருத்துள்ள ஒரு ஒரு ஒற்றுமையான கருத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. பல்வேறு சண்டைகள் சச்சரவுகள் வருவதற்கும் பிரிவு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மையோடு நடந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி வந்து அரசாங்கத்தால் லாபம் ஏற்படுவதற்கும், அரசாங்க வேலைக்காக விண்ணப்பம் செய்து காத்திருந்தவர்களுக்கு டெம்பரவரியாவது அரசாங்க வேலை கிடைப்பதற்கும், அதே சமயத்தில் வந்து வேறொரு நிறுவனத்துக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் செய்வதற்கும், வீடு மண்மனை யோகம் அமைவதற்கும், பிள்ளைகள் படிப்பிற்காக செலவிடுவதற்கும், புதிதாக வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் இன்னைக்கு வந்து வீட்டுக்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜு, அதே மாதிரி வாஷிங் மிஷின், இது மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிருந்தவங்க இன்றைய நாளில் போய் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக சுப விரைய செலவு தவிர்க்கப்படும். விரைய செலவு வந்து தவிர்க்கப்பட்டு சுப விரைய செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு போய் நந்தி பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் விளக்கு போட்டுட்டு உப விரைய செலவு செய்யும் போது கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு லாபகரமான நாளாகும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கும் நாளாகும் உங்களுக்கு அமையும்.
மகர ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் பயணமாவது, இரண்டாம் இடத்த அதிபதி வீட்டில் சந்திர பகவான் பயணமாவது, குரு பகவான் அதிசாரமேறி வரப்போகிற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீண்ட நாட்களாக குரு தோஷத்தாலேயும் சனி ஏழரை சனியாலேயும் பல்வேறு பாதிப்புகள் அடைஞ்சிட்டு இருந்தீங்களே, அதுலேருந்து கொஞ்சம் இப்போ வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மனசோர்வு நீங்கும், உடல் உபாதை நீங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும், அதே மாதிரி வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்து அதன் மூலமா சந்தோஷம் ஏற்படுவதற்கும், சுபகாரியங்களை செய்வதற்கும், வாகனம் வாங்குவதற்கும், வாகனத்தை பழுது நீக்கம் செய்வதற்கும் நல்ல ஒரு காலமாக இருக்கிறது. பொதுவாகவே நல்ல நேரம் வரும்போது நல்ல விஷயங்களை செய்து கொள்ளணும், கெட்ட நேரம் வரும்போது கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய நாளில் வந்து நல்ல நேரத்துக்கான முகாந்திரம் ஏற்பட்டிருக்கால நல்ல விஷயத்தை தூக்கி நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்து போகும்போது கண்டிப்பாக இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணுன்னா, காசியில் அருள் பாலிக்கக்கூடிய காலபைரவரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது காலபைரவர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாகும், பலங்களும் ஏற்படும் நாளாகும், வருங்கால வாழ்க்கைக்கு வித்திடும் நாளாகும், உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்களே, இன்று மிக சிறப்பான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இடையூறு ஏற்படக்கூடிய நாளாகும், வாக்குவாதங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாகும், பெற்றோர் வழி உறவால் வந்து பல்வேறு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும், நீண்ட தூர பயணம் வந்து லாபமில்லாத போக்கு நிலவக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பாடுபட்டு நடந்து கொள்ளுங்க. அதே சமயத்தில் குரு சாதகமாக இருக்கிறதால எத்தனை போராட்டம் வந்தாலும் எத்தனை இடையூறு வந்தாலும் கண்டிப்பாக சாதித்து முன்னேற முடியும். அதுமாரி அரசியல்வாதிகள் கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு யோகமான காலமாக இருக்கிறதுல இந்த நேரத்தை இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதுமாரி வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட யோகம் வர்றது. அதே சமயத்தில் வீடு மண்மனையில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வீட்டை முழுமையடைய செய்வதில் சின்ன சின்னதாக இடையூறுவதற்கும் தொழிலாளிகளோடு சண்டையிடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க. இன்றைய நாளில் திருநீர்மலையில் அருள்பாலிக்கக்கூடிய நீர்வர்ண பெருமாளை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது நீர்வர்ண பெருமாள் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாகும், வீடு மண்மனை யோகம் அமையும் நாளாகும், உங்களுக்கு அமையும். மீன ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மீன ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் பயணமாவது, மீன ராசிக்கு 12 இடத்துல சூரிய பகவான் பயணமாவது, மீன ராசிக்கு 11 இடத்துல புதன் பகவான் பயணமாவது, இது எல்லாமே சேர்ந்து பல்வேறு லாபம் தரக்கூடிய நாளாகும், தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகளாக தீரக்கூடிய நாளாகும், வாக்குவாதங்களை தவிர்க்கக்கூடிய நாளாகும், வாக்குவாதங்களால் லாபம் ஏற்படக்கூடிய நாளாகும். இன்னைக்கெல்லாம் மீன ராசிக்காரர்கள் சண்டை போட்டாவது சாதித்துக் கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதால கண்டிப்பாக நியாயமான விஷயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக சண்டையிடலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் வந்து நிதானமாக வாக்குவாதங்களோட உங்களுடைய நியாயமான கருத்துக்களை எடுத்து சொல்லும்போது உங்களோட வாக்குவாதங்கள் சாதனைகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சண்டையிடலாம், நீங்கள் போயிட்டு பயங்கரமாக சண்டையிடக்கூடாது, நான் கத்தி எடுத்து அடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. சண்டையிடலாம், உங்கள் தரப்பு கருத்தை முழுமையாக எடுத்து சொல்லி சாதிக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக ஒரு தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கலாம், அதுமாதிரி ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம், ஒரு வாகன டிராவல்ஸ் மாதிரி வைக்கலாம் இப்படின்னு ஆசைப்பட்டிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரர்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கு காசிக்கு போகலான்னு ஆசைப்பட்றோம், மீன ராசிக்காரர்கள் வயதானால் இருந்தால் காசிக்கு போகலான்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக இப்போ அது மாதிரி வந்து ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுமாரி வீடு யோகம் அமையாமல் தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு கண்டிப்பாக வீடு யோகம் அமையும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜனதாரத்தை ஆய்வு செய்து கொள்ளும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்னை திருவான்மியூரில் அருள்பாலிக்கூடிய பாம்பன் சுவாமிகளை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது பாம்பன் சுவாமிகள் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராசிரமம் திருவோணம் 3-4 பாதம், அவிட்ட நட்சத்திரம் 1-2 பாதத்துக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால திருவோண நட்சத்திரக்காரர்கள் காலையில் எச்சரிக்கை மண்பாடுபடி நடந்து கொள்ளுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஈவினிங் மேலே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி வச்சுருங்க. காலையில் அன்றாட பணிகளை செய்யுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வேண்டாம், புதிதாக நண்பர்களை சேர்த்து கொள்ள வேண்டாம். பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் எச்சரிக்கையாகவும், ஆண்கள் விஷயத்தில் பெண்கள் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ளணும். வியாபார விஷயமாக வெளிநாடு வெளியூர் பயணத்தை தவிர்த்து கொள்வது சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் பெருமாள் வழிபாடு
வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும். ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெருமாள் வழிபாட்டை செய்து கொண்டு உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றும் போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் 1-2 பாதத்துக்கு சந்திராசம் இருக்கிறதால காலையில் எல்லா அன்றாட பணிகளையும் முடிச்சிருங்க. மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து வேலை இதை விஷயங்களை செய்து கொள்ள வேண்டாம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வேண்டாம். குடிப்பழக்கம் உள்ளவர்கள் அறவே குடிக்கக்கூடாது. குடிப்பழக்கத்தால் மிகப்பெரிய வம்பு வருவதற்கும் சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கும் மாமன் வழி உறவில் வந்து பஞ்சாயத்து ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலர் மாமன் மச்சான் ரெண்டு பேரும் சேர்ந்து குடிச்சிட்டு வாகனத்தில் போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கீழே விழுந்து அடிபட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி உறவுகள் இந்த மாதிரி நேரத்தில் சரி வராது. கொஞ்சம் எச்சரிக்கை மறப்பாடு நடந்து கொள்ளணும். அதுமாரி வீடு மண்மனை யோகம் வந்து ஒரு சிலருக்கு இருக்கும். அந்த யோகத்தில் சின்ன தடை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கை மறப்பாடு நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக இறை வழிபாட்டை செய்து கொள்ளும்போது சிறப்பாக இருக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் ரெண்டு பேருமே அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற தாயாருக்கு தாமரப்பு மாலையும் அதுமாரி பெருமாளுக்கு வந்து துளசி மாலையும் சாத்தி வேண்டிக் கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகும், பலமான நாளாகும், சந்திராசமிருந்து விடுபட்டு சாதிக்கக்கூடிய நாளாகும் உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று மாசி மாசத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள். மாசி மாச பௌர்ணமி மிக சிறப்பான பௌர்ணமி. இந்த மாசி மாச பௌர்ணமியில் யாரெல்லாம் வந்து சிவ வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை உடைத்து முன்னேறக்கூடிய நல்ல ஒரு சூழல் நிலவும். இன்றைய நாளில் கண்டிப்பாக சிவ வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அம்மன் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். பொதுவாக இந்த பௌர்ணமி விரதம் இருந்து சிவ வழிபாடோ அம்மன் வழிபாடோ செய்து கொள்வது மிக சிறப்பாக இருக்கும். இன்று அதிகாலை 2:09 இரவு 12:04 வரைக்கும் முழு பௌர்ணமி இருக்கிறதால இன்று திருவண்ணாமலை செல்வது, அதே மாதிரி வந்து அருகிலுள்ள சிவாலயத்துக்கு போவது, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் கோயிலுக்கு போவது மிகப்பெரிய சிறப்பை தரும். மாசி மாத பௌர்ணமியில் இறை கடாட்சத்தை வேண்டி இறைவனை வழிபடும் போது மிகப்பெரிய யோகமும் வாழ்க்கையில் இருந்த தடையெல்லாம் விலகி மிகப்பெரிய லாபமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நாளை மீண்டும் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஜோதிட ஜாம்பவான் டாக்டர் சாஸ்தா சுரேஷ். நன்றி, வணக்கம்.